அதிசயம் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களில் கர்த்தர்தாமே உங்கள் குடும்பத்தினரையும் உங்களையும் வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களால் ஆண்டவர் நிரப்புவாராக என அன்போடு கூட அழைக்கிறேன். இன்றும் வல்லமை நிகழ்ச்சிக்கு நான் உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். நிச்சயமாக இன்றைக்கு நீங்கள் கேட்க போகிற தேவனுடைய செய்தி உங்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்திலும் மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். தேவனுடைய செய்தியை கேளுங்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுங்கள். முடிவில் உங்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிப்பேன். ரெண்டாவது ஏசாயா 40:27 வேகமாக குறித்து கொள்ளுங்க. ஏசாயா 40:27 என்ன சொல்லுகிறது? டக்குன்னு வாசிங்க. யாக்கோபே, யாக்கோபே, இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும், என் நியாயம் தேவனுக்கு முன்பாக எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன், நீ சொல்வானேன். அடுத்த வசனம், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன், கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படவதும் இல்லை, இளைப்படையவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? இதை கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. நல்ல கவனிங்க, யாக்கோபை பற்றி இங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தமிழில், நீ ஏன்பா இப்படி புலம்புற, ஏன் இப்படி புலம்புற, என் வழி என்னன்னே தெரியலையே. சில சொல்கிறாங்க, நான் எங்கே போகிறேன்னு தெரியலையே, என்ன நடக்கும் தெரியலையே, ஆண்டவர் இதை சொன்னார், ஏன் இதை செய்யலை, என்ன நடக்க போதோ தெரியலையே. அதை இப்படி சொல்கிறேன், என் புருஷன் ரட்சிக்கப்படுவாரோ ரட்சிக்கப்பட மாட்டாரோ தெரியலையே, இந்த வருஷம் எப்படி இருக்குமோ தெரியலையே, என் வழி என்னன்னு புரியலையே. இதெல்லாம் யார் பேசுகிறான்னு நினைக்கிறீங்க? விசுவாசிகள் தான் பேசுகிறாங்க. ரட்சிக்கப்படாதவன் அந்த என் வழி என்னன்னு தெரியலன்னு அவன் சொல்கிறதே இல்லை. ஏன்னா அவன் போகிற வழி தான் அவனுக்கு கரெக்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம வந்து அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் அங்கே இங்கே வந்தால் தோத்துறோம், அல்லையிலே ஆமைன்னு சொல்லிடுவோம், அங்கே வீட்டில் போனால் அங்கே வேறு மாதிரி ஆயிடுது, அப்புறம் வேலை பார்க்குறவங்க வேலை ஸ்தலத்தில் போனால் அங்கே வேறு மாதிரி ஆயிடுது. அப்போ இப்படியே குழம்பிக்கிட்டு இருக்கிறதுனால வசனம் சொல்லுகிறது, யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை நம்ம சாதாரண தமிழை சொல்லிட்டா, ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா சொல்கிறோம், ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா, எவ்வளோ நாளாக இப்படி இருக்கிறேன், நீ எங்கே இருக்கிறீரு, அங்கே இருக்கிறீரு, இங்கே இருக்கிறீன்றாங்க. சிலர் பார்த்துருக்கேன், எங்கெங்கோ ஓடி ஓடி, அங்கே ஓடி இங்கே ஓடி, அங்கே ஜபம் இங்கே ஜபம் எல்லாம் பண்ணுறாங்க. பாவம், அவங்களுக்கு எப்படியாவது ஒரு அற்புதம் நடக்கணும்னு. ஆனால் நான் இன்றைக்கு உங்களோடு சொல்கிறேன், இந்த சோர்வின் ஆவி தாக்குனா அவன் அது ஆண்டவருக்கு மறைஞ்சு போச்சு, அவனுக்கு கண் இல்லை, எங்கள் அப்பா பார்க்கலை, அவங்க என்னைய கேட்டுக்கலை, அவங்க கண்டுக்கலை, என் புருஷன் கூட சாப்பிட்டியான்னு கேட்டுக்கல. நீ சாப்பிட்டியான்னு ஒரு நாளும் கேட்குறதே இல்லை, அது வேற ஒரு பக்கம். அவர் கண்டுக்கல, இந்த மாமியார் என்னை மதிக்கலை, இப்படியே சிலர் புலம்பிக்கிட்டே இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். இது இந்த புலம்பலனுடைய பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? உள்ளே சோர்வின் ஆவி இருக்கு. உள்ள என்ன ஆவி இருக்கு? சோர்வின் ஆவி இருக்கு. மூன்றாவது, நீதிமொழிகளின் புத்தகம் 24 நீதிமொழி 24:10 வாசிங்க. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், உன் பலன் குறுகினது. உன்னுடைய பலன் என்னது? நல்லா கவனிங்க, எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும். அவ்வப்போது சில கஷ்ட காலம், சில நெருக்கமான காலம் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் எத்தனை வருஷம் அடிமையில் இருந்தாங்க? 430 அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அது ஒரு கஷ்ட காலம். அப்படியே மூழ்கி போயிட்டாங்களா? இல்லை, ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். கைய வைத்து ஆண்டை தோத்திரம் பண்ணுங்க. வனாந்தரத்தில் அற்புதமாய் நடத்தி வருகிறார். திடீர்னு ஒரு கஷ்ட காலம் வருது. திரும்பி பார்த்தா பார்வோனின் சேனை, முன்னால் பார்த்தா செங்கடல். ஒரு நெருக்கடியான காலம். அந்த
பார்வோன் கையில ஆண்டவர் அவங்களை ஒப்பு கொடுத்தாரா கேக்குறேன், ஒப்பு கொடுத்தாரா இல்லையே? அல்லது செங்கடல் அவர்களை மூழ்கடித்ததா இல்லையே? ஒரு சில நேரங்களில நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக ஆண்டவர் சில நெருக்கமான வழியில நம்மை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆனா அந்த நேரத்துல ஒரு கர்த்தருடைய பிள்ளை சோர்ந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. கர்த்தருடைய பிள்ளை சோர்ந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பைபிள் இப்ப என்ன வாஸ்தவம், ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போயிட்டா உன்னுடைய பலன் என்னது, குறுகினது. பலன் குறுகினால் பலவீனம் வரும். பலன் குறுகினால் என்ன வரும், பலவீனம் வரும், பலவீனம் வரும். அதனால தான் தானியேல் 8:27 தானியேல் தீர்க்க தரிசியின் புத்தகம் 8:27 எடுத்தவங்க வாசிக்கலாம். தானியேல் 8:27 தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். வசனத்தை நல்லா கவனிக்கணும் நீங்க. தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாட்களாக வியாதிப்பட்டிருந்தேன். நல்லா கவனிங்க. நீங்க இந்த வியாதியெல்லாம் நீங்க ரொம்ப சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சாதாரணமா நினைக்காதீங்க. அதாவது எப்போ பார்த்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்த. என்னை பொறுத்தவரையில் நான் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான். ஆமேன். இப்போ நல்லா கவனிங்களேன், எங்கள் அப்பாவுடையதெல்லாம் யாருக்கு, எனக்கு தானே. உங்கள் அப்பாவுடையதெல்லாம் யாருக்கு, டெய்லி ஒரு முறை அப்பா எனக்கு அதெல்லாம் தருவீங்களா, தருவேன். அடுத்த நாள் காலையில் அப்பா எனக்கு தருவீங்களா, அடுத்த நாள் காலையில் அப்பா எனக்கு மட்டும் தருவீங்களா கேட்பானா, யாராவது கேட்பானா? கண்டுக்கிடவே மாட்டானே, பார்க்கவே மாட்டானே. எப்போ வருவான்னு நினைக்கிறீங்க? பத்திரம் முடிக்கிறாங்களாம், பிரித்து கொடுக்குறாங்களாம், அப்போ வந்துடுவான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல கவனிங்க, உலக தகப்பனு தம் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியும் அந்தஸ்தியும் சம்பத்தையும் கொடுக்கும்போது பரலோக தகப்பன் நமக்கு தருவாரா தர மாட்டாரா? அப்போ அதுக்கு போய் அவர்கிட்ட போய் எனக்கு அதை தருவீங்களா, இதை தாங்கலேன், ஒரு வீடை தாங்கலேன், அந்த ஒரு எனக்கு ஒரு கார் தாங்கலேன், கேளுங்க வேண்டான்ல. என்னை பொறுத்தவரையில் அவர் சொல்லியிருக்கார் ஒரே வார்த்தை, என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்ட்டார், என்னுடையதெல்லாம். அதுக்காக சில பேர் இப்போ நல்ல கவனிங்க, ஒரு அம்மா சர்ச்சில் ரொம்ப ஆக்டிவாக இருக்குமா, ரொம்ப ஆக்டிவாக இருக்குமா, அந்த அம்மா தான் எல்லாம் ஓடி கீடி செய்யுமா, அந்த அம்மா கண்ட்ரோலாம் எல்லாம் கையை உயர்த்து ஜோமா, அப்படியே கண்ணீர் ஏங்கி ஏங்கி அழுதான். அதை பார்த்துக்கிற விசுவாசிங்களாப்பா, இந்த அம்மா பயங்கரமாக அழுது அழுது ஜோம் பண்ணுதுன்னு. அப்போ அது வந்து அந்த சர்ச் வந்து இந்த ரட்சிப்பு மனம் திரும்புதல் பரிசுத்தாவியான அபிஷேகம்லாம் நம்பாத ஒரு சர்ச்சான். அதிலிருந்து ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாராம். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டோன்னே அவர் தனியாக வீட்டில் அவங்க ஃபேமிலி ப்ரேயர் கூடி ஜெபம் பண்ணும்போது தற்செயலாக அந்த அம்மா வந்துச்சான். இவங்கெல்லாம் ஒப்பு கொடுத்து அழுது, ஏன்னா இவங்க ரட்சிக்கப்பட்டாங்கள்ல, இவங்க வீட்டார் ரட்சிக்கு பண்ணோம், சர்ச் மெம்பர் ரட்சிக்கு பண்ணோம், அப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ரட்சிக்கு பண்ணோம். ரட்சிப்புக்காக அழுது ஜெபம் பண்ணுறாங்க இந்த குரூப், ஏன்னா இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டோன்னே உங்கள் கணவனுக்காக அழுது ஜெபம் பண்ணாங்களா இல்லையா, பண்ணுறாங்களா இல்லையா? அழுது ஜெபம் பண்ணுறவங்க ஆமான்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? இப்போ அழுதுன்னு ஜெபம், அது மாதிரி இவங்க ஒரு ஜபக்குழுவாக கூடி ஜெபம் பண்ணுறாங்களாம் அந்த சர்ச்சிலேருந்து ஒரு குரூப். திடீர்னு இந்த அம்மா வந்தோடனே அந்த அம்மா என்னைக்கு இல்லாமல் பயங்கரமாக அழுது ஜெபம் பண்ணுதான் அன்னைக்கு. அப்போ அந்த அம்மா வந்து எழும்பி ஒரு சாட்சி சொல்லித்தான், நான் சர்ச்சிலையும் அழுது ஜெபம் பண்ணேன், இங்கேயும் நீங்கள் அழும்போது நான் அழுது ஜெபம் பண்ணுறேன், ஆனால் அங்கே அழுதது வந்து ஆத்துமாக்களுக்காக இல்லை. ஏற்கனவே அந்த அம்மா நிறைய நகை போட்டுட்டு வருமா சர்ச்சுக்கு, இன்னும் என் புருஷன் நகை வாங்கி தட்டோன்னு அழுமா, புரியுதா? எனக்கு இன்னும் சேலி அந்த சேலை வாங்கணும், இந்த சேலை வாங்கணும், அழுமா அது. அப்போ இந்த இவங்க கூட இந்த ரட்சிக்கப்பட்டவங்களோட கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோடனே ஆத்துமாக்களுக்காக இவங்க ஜெபிக்கிறத பார்த்து, இவங்க ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோடனே இந்த அம்மா அழுதோடனே, முதலையும் அழுதிங்க இப்போ அழுறீங்க, ஆனால் அப்போ அழுதும்போது உங்கள் சுவாபம் சரியில்லையே, இப்போ அப்போ தான் கேட்டாங்களாம், அப்போ நகைக்கும் பணத்துக்கும் அழுதுகிட்டு இருந்தேன், இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறதான் எனக்கு தெரியுது, அதுக்கெல்லாம் நம்ம அழ வேண்டிய அவசியமே இல்லை. அழுகிறந்தா எதுக்கு அழணும், ஆத்துமாக்களுக்காக.
எழுப்புதலுக்காக குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவதற்காக அழுது ஜெபம் பண்ணணும்னு நான் கற்றுக்கிட்டேன். அந்த அம்மா சொன்னாங்களாம். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். அப்போ இந்த வியாதியினுடைய துவக்கம் எங்க? இந்த பக்கம் நீங்க உங்களை பார்த்தாலே நானே உட்கார்ந்துடலாம் போல இருக்க. என்னை உட்கார வச்சிருக்கீங்க போல, அப்படி டயர்டா உட்கார்ந்துருக்கீங்களே. சோர்வு நல்ல கவனிக்கணும். சோர்வின் ஆவிக்கு இடம் கொடுக்க 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 கொடுக்க, புரியுதா, எங்க கொண்டு போய் விட்டுறோம்? ஆஸ்பத்திரியில் கொண்டு விட்டுறோம். புரியுதா? இன்னைக்கு பாருங்க, 84-85 வயசுலயும் சிலர் உற்சாகமா அங்கங்க வேலை செய்யறாங்களா இல்லையா, பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆ, அப்போ 40 வயசுலேயே இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது, உடனே ஸ்கேன் பண்ணணும். நீங்கள் டாக்டர்கிட்ட போன உடனே என்ன பண்ணணும்? ஏன் சொல்லுங்கள்? மிஷின் வாங்கி வச்சுருக்காங்கல்ல, 4 பேர் போனால் தானே அவங்களுக்கு அதை பணம் கட்ட முடியும். அது உண்மையாக சிலருக்கு பலவீனம் இருக்கும், அவங்களுக்கு ஸ்கேன் பண்ண வேண்டியது தான். சிலர் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க, சோர்வு, குடும்ப கவலை, பிள்ளைகள் மேலே கவலை, பொருளாதார நெருக்கடி, இதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? சோர்வு வந்துடும். சோர்வு, சோர்வுனா அது எப்படி, அது எப்படி இருக்கும்? வேற ஒன்றும் இல்லை, ஒருன்னு மூலையில் உட்காந்துருப்பா, அதுதான், வாயே திறக்க மாட்டான். அப்படியே பார்த்த பாரு, அந்த பிரம்மிப்பு, பிரம்மன்றாங்கல்ல சில பேர், அந்த முகம்லாம் மாறி அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. முன்னுக்கு ஒன்று போனால் கூட தெரியாது. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப கஷ்ட காலத்தில் ரொம்ப போராட்டமான ஊழியம், எனக்கு சைக்கிள் கூட கிடையாது, ஆவடி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறேன் ஊழியத்துக்கு போகிறதுக்காக. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்போ அந்த ட்ரெயினுக்காக காத்து காத்து 1 மணி நேரம் காத்திருக்கிறேன், ட்ரெயின் வரல. அப்போ டைம் ஆகிட்டுருக்கு, திடீர்னு பார்க்குறேன் ட்ரெயின் வந்து ஜனங்கள்லாம் இறக்கிட்டு ஜனங்கள்லாம் ஏற்றிட்டு போகுது, நானும் நின்று பார்த்துட்ருக்கேன். புரியுதா இல்லையா? ட்ரெயின் என்ன பூச்சா டக்குன்னு பறந்து போகிறதுக்கு, புழுவா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அதான். அப்போ அந்த சோர்வின் ஆவி ஒரு ஆளை பிடிச்சதுன்னா ட்ரெயினை கூட கண்ணு மறைச்சிரும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் கூட ஏதோ ஒன்று யோசித்துட்டு இருப்பீங்க, பக்கத்தில் பிரைஸ் லார்ட் சிஸ்டர்னு காது கேட்காது, அவள் கோவப்பட்டுருவா உடனே. பிரைஸ் லார்ட் சொன்னால் கூட கண்டுக்காமல் நிற்கிது பாரு, இந்த அம்மா சர்ச்சில் வந்து அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிரம்புதுன்னு. நீங்கள் வேதனையை ஏதோ ஒன்று நீங்கள் திட்டினதையோ வீட்டுக்கார திட்டினதையோ எதையோ நினச்சி ஆனு காத்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் இல்லை. அதுதான் அந்த சோர்வின் ஆவி. இன்றைக்கி நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், சோர்வின் சோர்வடைந்தவன் நான் சில நாளாக வியாதிப்பட்டிருந்தேன். இந்த சோர்வின் ஆவியை நம்ம கொஞ்சம் வளர விட்டோன்னா எங்கே கொண்டு போய் விட்டுறது? வியாதியில் கொண்டு போய் விட்டுறது. டக்குன்னு ப்ரெஷர் வந்துடுது, சுகர் வந்துடுது, அப்புறம் அவ்வளோதான், அது பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி நம்மளை ஒரு வழி பண்ணிடுறது. இன்றைக்கு இந்த சோர்வின் ஆவியை துரத்திட்டு தான் நம்ம போனோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 18 வசனம், 18 வசனத்தை வாசிக்க கேட்போம். அது அவனை எங்கே பிடித்தாலும், எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது, அவனை அங்கே அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைத்தள்ளி, பல்லை கடித்து சோர்ந்து போகிறான், பல்லை கடித்து சோர்ந்து போகிறான், சோர்ந்து போகிறான். இந்த சோர்வின் ஆவி. அடுத்தது நல்ல கவனிங்க, இந்த பிசாசின் கிரியை இவனுக்குள்ள இருக்கு. எங்க பிடித்தாலும் அவனை என்ன செய்யுது அந்த பிசாசு? அலகழிக்கிறது. இப்போ பாருங்க, ஒரு பக்கம் கடன் பிரச்சனையா இருக்கும், இன்னொரு பக்கம் பையன் திருந்த மாட்டேன்றான், இன்னொரு பக்கம் சரீர பலவீனம், இதுக்கு மடையில் ஆஃபீஸுக்கு போகணும், இதுக்கடையில் வேற ஏதாவது வேலை இருக்கும், இதுக்கடையில் வந்து சர்ச்சுக்கு போகணும், எதை சூஸ் பண்ணுறது? எதை சூஸ் பண்ணுறது? எதை தான் சூஸ் பண்ணுறது? எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருது அப்படியே. புரியுதா? அதை போனோம், இதை போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், எங்கேயும் வேணாம் பசங்க விட்டுரு, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அவர் அங்கே தானே இருப்பார், வேறு எங்கே போகிறாரு, சர்ச்சை ஓடியா போகுது, பார்த்துக்கலாம் அப்புறம். இதுதான் சோர்வின் ஆவி. பாருங்கள் வசனம் சொல்லுகிறது, அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை என்ன செய்யுது?
அலகழிக்கிறது, நுரை தள்ளுகிறது, வசனம் சொல்லுகிறது, பல்லை கடிக்கிறான், கடைசியில் என்ன ஆயிடுறான், டயர்டா போயிடுறான், டயர்டா போய் உட்கார்ந்துடுறான். உடனே நம்ம என்ன செய்வோம், இன்னைக்கு நிறைய வேலை அதனால டயர்டா போச்சு அப்படின்னு நம்ம ஒரு கதை சொல்லிடுவோம். இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்றேன், இந்த பொல்லாத ஆவியாகிய சோர்வை துரத்துவது தேவ சித்தம். கையை வைத்து ஆண்டு தோத்திரம் பண்ணுங்க. அலையிலுயா. சரி, மணி 8 மணி, 8:30, 15 நிமிஷத்தில் சுருக்கமாக வேகமாக இவ்வளோ நேரம் வந்து இந்த சோர்வின் ஆவியினுடைய தன்மையை நான் உங்களுக்கு வேகம் அப்படி சொல்லிக்கிட்டே வந்தேன். இதை சொல்லிட்டு இதோட விட்டுடலாமா, இதை துரத்தணுமா வேண்டாமா, துரத்தணும். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:1 சோர்ந்து போகாமல், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து, எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். அவர்களுக்கு ஒரு கதை சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஜீசஸ்னுடைய மினிஸ்ட்ரியில, இயேசுவின் ஊழியத்தில் ஒரு காரியத்தை நமக்கு விளங்குறதுக்காக ஆண்டவர் அழகா ஒரு கதை சொல்லுவார் இல்ல. இப்போ ஆண்டவர் இங்க ஒரு கதை சொல்றாரு. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். நல்லா கவனிங்க, இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது, 18:1, சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். கையை வைத்து தலையிலே சொல்லுங்க, ஆமென். இப்ப சோர்வின் ஆவியை மேற்கொள்ளுகிற முதல் ஆயுதம் ஜெபம். முதல் ஆயுதம் என்னது, ஜெபம். பொதுவாக ஜபம் வந்து நமக்கு பழசா புதுசா, டக்குன்னு சொல்லுங்க, ஜபம் பழசா புதுசா, பழசு தான். காலாகாலமாக ஜபம் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். அதாவது எவ்வளோ நேரம் ஜபம் பண்ணுறீங்கன்றது வேற, எப்படி ஜபம் பண்ணுறதுங்கன்னு வேற. ஆனால் ஜபம் நம்ம எல்லாம் பண்ணுறோமா இல்லையா, ஜபம் பண்ணுறோம். கிறிஸ்தவங்கனாலே என்ன தான், ஜபம் பண்ணுறோம், ஜபம் பண்ணுறோம். நல்லா கவனிங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ஜபத்தை பற்றி ஆண்டவர் நம்மோடு பேசலை. நீ சோர்ந்து போகாமல் எப்படி ஜபம் பண்ணணும், வசனம் என்ன சொல்லுது, எப்போதும் ஜபம் பண்ண வேண்டும். நல்லா கவனிங்க, சோர்வின் ஆவி தாக்கிட்டுனா அந்த ஆவியிலேருந்து வெளியே வரணும்னா எப்போதும் நமக்குள்ள ஒரு ஜபம் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ எப்போதும் ஜபம் பண்ணணும்னா என்னது, அது நாங்கள் ஊழியக்காரங்களா, எங்கள் குடும்பம் இல்லையா, பிள்ளைகள் இல்லையா, வேலை செய்ய வேண்டாமா, நாங்கள் ஆஃபீஸ் போக வேண்டாமா. நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜபம் என்பது வேற, ஜப ஆவி என்பது வேற. இப்போ ஜப ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் அப்படி ரோட்டில் நடந்து போகும்போது கூட உங்கள் உள்ளம் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமே, வேலை பார்க்குற இடத்துலையும் கூட கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சா ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் ஒரு ஜப குறிப்பை சொல்லி ஜபம் பண்ணலாம். அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு கேலண்டர் அறிமுகப்படுத்தணும் இல்லை, ஜப கேலண்டர்னு ஒரு சிலர் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. அதில் பாருங்கள், டெய்லி ஒரு ஜப குறிப்பு. அப்போது நீங்கள் எப்போதும் உங்கள் உள்ளத்தில் சோர்வின் ஆவி வந்துருச்சு. இப்போ நான் வச்சதை வச்ச சொன்னதை வச்ச ஓரளவு கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த சோர்வின் ஆவி வந்ததுன்னா அதை மேற்கொள்கிற முதல் ஆயுதம் என்னது, ஜபம். ஜபம் எவ்வளோ நேரம், ஜபம் எப்போதும், ஜபம் எப்போதும் உள்ளம் ஆண்டவரோடு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இதை நல்ல உதாரணம் செல்ஃபோன் தான். இந்த செல்ஃபோனு நெட்ஒர்க்கில் இருந்தால் தான் வேலை செய்யும் இல்லை. நெட்ஒர்க் விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா, வெளியே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிராமத்துக்கு எங்கேயாவது போயிட்டீங்க, அது சிக்னல் இருக்குமா, நீங்கள் என்ன சொல்வீங்க, அதுக்கு தொடர்பு பிள்ளைக்கு அப்பால் இருக்குதுன்னு சொல்லும் இல்லை. அப்போ நம்ம வந்து ஃபோன் பண்ண முடியுமா, முடியாது. இன்னைக்கு நான் சொல்றத கேளுங்க, எங்க போனாலும் நம்ம இருதயம் ஆண்டவரோடு கனெக்ஷன்ல இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ சோர்ந்து போகாமல். அதுக்கு இன்னொரு வார்த்தை, 7 வசனம், அந்த 18:7, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும், கூப்பிடுகிறவர்களாகிய நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில். இப்ப பாருங்க, இந்த ஜப ஆவி அல்லது தொடர் ஜபம் அல்லது இடைவிடா ஜபம், எப்படி அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இரவும் ஜபம் பண்ணுவாங்க, பகலும் ஜபம் பண்ணுவாங்க. இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு,
நீ எப்போ ஜெபம் பண்ணுற, எப்போ ஜெபம் பண்ணுற? கஷ்ட காலத்தில் ரொம்ப ஐயோன்னு ஜெபம் பண்ணுறோம். ஒன்றுமே இல்லைன்னா சாதாரணமாக அவர் ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு சாப்பிட்ருவோம் நம்ம. இல்லை சில நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சப்போ ஐயோ இன்னைக்கு ஜெபம் பண்ணாதே சாப்பிட்டேன் அப்படின்னுவோம் நம்ம. இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நேரம் கிடைக்கும் போது தான் டூ வீலரில் போனாலும் உங்கள் உள்ளம் கர்த்தரை துதிக்கணும். அந்த அந்த ஜப ஆவி உங்கள் மேலே வருகிற வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணணும். அதுக்கு தான் ப்ரேயர் சென்டரில் நீங்கள் அடிக்கடி வந்து ஜெபம் பண்ணணும். கையை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில் இன்னைக்கு மதியானம் ஒரு கணவன் மனைவி அப்படி ஜெபம் பண்ணிட்டு அப்படி போனாங்க. நான் அவங்கள புதுசாக பார்க்குறேன், எங்கேருந்து வரீங்க? அவங்க சொன்னாங்க, அந்த அந்த குறிப்பிட்ட ஊர்லேருந்து வரோம், தொழிலில் ஒரு முடங்கி போச்சு, சரி ஜபாரையில் போய் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலான்னு நாங்கள் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி வந்து இங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றாங்க. ஆமேன். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்களுடைய பிரச்சனை நடுவில் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுற ஜபந்தான் சோர்வின் ஆவியை துரத்தும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், சங்கீதம் 20:1, சங்கீதம் 20:1 எடுத்தவங்க டக்குன்னு வாசிக்கணும், பைபிள் கொண்டு வரணும், வாசிக்கணும். சங்கீதம் 20:1 என்ன? ஆபத்து நாளிலே கர்த்தர் ஜெபத்தை கேட்பாராக, உம்முடைய ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம், யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக, உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது விண்ணப்பத்திற்கு பதில் தருவாராக. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பாருங்க, கஷ்ட நேரத்தில் ஜெபம் பண்றது உண்மையா சொல்றேன், சாதாரண கிறிஸ்தவனால் முடியாது. சாதாரண கிறிஸ்தவனால், அது என்னது? கிறிஸ்தவன் தான், அதில் வேறு என்ன சாதாரண கிறிஸ்தவன் புதுசாக சொல்கிறீங்களே, அது உங்களுக்கு தெரியும்ல. சாதாரண கிறிஸ்தவனை யாருன்னா பைபிள் வாசிக்காதவன், பைபிள் வசனத்தின் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க. சர்ச்சுக்கு போனால் உண்டு, இல்லைனா இல்லை. அவங்களாம் சாதாரண கிறிஸ்தவங்க, பெயர் கிறிஸ்தவங்க. இந்த பெயர் கிறிஸ்தவன் போய் ஜெபம் பண்ணுன்னா அவன் சிரிப்பான், சிரிப்பான். ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தால் போதுமா, வேலைக்கு போனால் தானே சாப்பாடு வரும் அப்படின்னு சொல்லுவான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் யார் ஜெபம் பண்ணுவா? கர்த்தருடைய பிள்ளைங்க தான் ஆபத்து காலத்தில் ஜெபம் பண்ண முடியும். ஆபத்து காலத்தில் கர்த்தர் உன்னுடைய விண்ணப்பத்தை, உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாராக. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா உடனே நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கணுன்னா எப்போதும் உங்களுக்குள்ள அந்த ஜப ஆவி இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்போதும் ஜப ஆவி இருக்கணும். அதைத்தான் பிரியமானவர்களே, தெய்வ செய்தியை கேட்டீர்கள் அல்லவா? கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில், அதாவது நிம்மதி இல்லாத சூழ்நிலையில், எல்லா விதத்திலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஒன்றே ஒன்று, உங்கள் கையை உயர்த்தி, அப்பா எனக்கு ஒத்தாசி ஒரு பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லிடுங்க. ஜெபிப்போம். எங்கள் அருமையான ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசுராஜா, உம்முடைய ஊழியனாகினார், எனக்கு நீர் கொடுத்த உம்முடைய அதிகாரத்தின் படி ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையை கொடுத்தேன். அப்பா நீர்தான் உம்முடைய பிள்ளைகளுக்காக ரத்தம் சிந்தி மரித்தீர், நீர்தான் அடிக்கப்பட்டீர், நீதான் வியாதிகளை சுமந்தீர், துக்கங்களை சுமந்தீர், சாபங்களையும் சுமந்தீர், சகல தருத்திரங்களையும் நீர்தான் அப்பா சுமந்தீர். ஆண்டவர் நாங்கள் அப்ரோஜனமான ஊழியக்காரர்கள், இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன ஆசீர்வாதங்களை கேட்குறாங்க நீர் கேளுங்கப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜபத்தை கேளுங்கப்பா. செயல்படாத அந்த உறுப்புகள் செயல்பட்டாதானப்பா அவங்க ஆரோக்கியமாக வாழ முடியும். ஆண்டவர் சைக்கிள்லேருந்து விழுந்து, அல்லப்பட்டால் மோட்டர் சைக்கிள்லேருந்து விழுந்து தற்செயலாய் நடந்து போகும்போது கால் பிசகி தடுமாறி கீழே விழுந்து ஆண்டவரே அடிபட்டதுனால உம்முடைய பிள்ளைகள் படுக்கையில் இருக்கிறாங்களப்பா, தயவு செய்து அவர்களை சுகமாக்குங்கப்பா. உடைந்து போன குடும்பங்கள், கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கமாய் வேதனையோடு இருக்கிறாங்களே, கர்த்தர் இணைத்து விடுங்கப்பா. கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, அனாவசியமாக எந்த பணமும் செலவழியக்கூடாதப்பா. இயேசுவின் நாமத்தில் நீர்தான் நீதி உள்ள நியாயாதிபதி, நீர் நியாயம் செய்து உம்முடைய பிள்ளைகள் மறுபடி இணைந்து வாழட்டும். அதை போல செயல் இழந்து போன ஒவ்வொரு உறுப்புகளிலும் என் ஆண்டவருடைய புது பலன் இறங்கட்டும்ப்பா. அப்ரோஜனமான ஊழியன் ஜபிக்கிறேனப்பா. உம்முடைய பிள்ளைகள் பட்ட பாடுகள் போதும், கஷ்டங்கள் போதும், உபாதைகள் போதும், தருத்திரங்கள் போதும் ஆண்டவரே. பிள்ளைகளால் எவ்வளோ நெருக்கப்படுறாங்கப்பா,
நீர் உதவி செய்யுங்க. பிள்ளைகளுடைய இருதயத்தை திருப்பி விடுவீராக. ஆண்டவரே, கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய இருதயத்தோடு நான் ஆண்டவர் பேசும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அன்றைக்கு பீலயாம் தீர்க்கதரிசிக்கு முன்பாக உம்முடைய தூதனை அனுப்பி அவன் வாழ்க்கையை சீர்படுத்தின தெய்வோ, அன்றைக்கு சவுலுடைய வாழ்க்கையை சந்திக்கும்படிக்கு தமஸ்குவின் பாதையில் ஒரு ஒளியை அவன் கண்களில் அடித்து ஆண்டவரே அவனை உமக்கு நேராய் திருப்பினவர் தெய்வோ. ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளை நீர் ஆண்டவரே பக்கமாய் திருப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாள் போய் கொண்டிருக்கிறது, மாதங்கள் போகிறது. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஒரு திருமண காலத்தை நான் பார்க்கணுமே. அல்லவிட்டா என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு குழந்தை பாக்கியத்தை நான் பார்க்கணுமே என்று அங்கலாய்ப்போடு இருக்கிற குடும்பத்திற்கு நீங்கள் தான்ப்பா அற்புதம் செய்ய முடியும். நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் அப்பா. கடன் பாரத்தில் மூழ்கி இருக்கிறவர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒரு புது வழியை திறந்து கொடுங்கப்பா. முடங்கி போன வியாபாரத்துக்கு ஒரு புதிய புத்துயிர் கொடுக்கும் வகையில் ஒரு அடையாளத்தை நீர் காண்பிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களிலே தங்களுக்குரியவர்களை இழந்து ஆண்டவரே தடுமாறுகிற பிள்ளைகளுக்கு தகப்பனாகவும் தாயாகவும் நீங்க இருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் வாலிப பிள்ளைகளை, வாலிப சகோதரிகளை, பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை ஆண்டவரே, குட்டி பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. படிப்புக்கு வேண்டிய ஞானத்தை தாங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். திருமணமாகி கொஞ்ச காலத்திலேயே எப்போ பார்த்தாலும் ஒரே வாக்குவாதம், எப்போது பார்த்தாலும் சண்டை, சமாதானம் இல்லாத இரவுகள். கர்த்தாவே, அந்த குடும்பங்களை நீர் அப்படி ஆகியில் ஆசீர்வதிங்கப்பா. இப்பொழுதும் அதிசயம் டிவியில் யார் யாரெல்லாம் இயேசுவே என்னையும் ஆசீர்வதியும், இயேசுவே என்னையும் ஆசீர்வதியும் என்று யார் யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ நீங்கள் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. மறுத்தோடு ஜபிக்கிறப்பா. வேலை வாய்ப்பை இழந்து போனவர்கள் ஆண்டவரே, உறவை இழந்து போனவர்கள் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. பாவத்தில் விழுந்து போனவர்களை எப்படியாயிலும் தூக்கி எடுத்துருங்கப்பா. மறுபடியும் ஒரு வாழ்க்கை கொடுங்கப்பா. உமக்கு தான்ப்பா மகிமை. அப்ரோஜனமான நம்முடைய ஊழியக்காரன் உம்மிடத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காய் மன்றாடி நான் ஜபிக்கிறேன். இந்த ஜபத்தை நீர் கேட்டதற்காக, ஆசீர்வதிக்க துவங்கி விட்டதற்காக, தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறதற்காக, ஓ ஹாலலூயா, பலவீனப்படுத்துகிற அந்த பொல்லாத கிரியைகள் வீட்டுக்குள்ளிருந்து வெளியே ஓடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வீடு கட்டியும் கட்டப்படாமலும் அரைகுறையாய் நிற்கிற இந்த நாட்களில் அந்த வீடு மறுபடியும் கட்டப்படுவதாக. என் வீட்டை சரியான இடத்திற்கு ஆண்டவரே விலையில் விற்கணுமே, அதன் நிமித்தம் வரவேண்டிய பணத்தை வைத்து கடனெல்லாம் அடைக்கணுமே என்று சிலர் ஆண்டவரே தங்கள் நிலத்தையோ வீட்டையோ விற்க முற்பட்டு கொண்டிருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கும் ஒரு கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்துக்கு எங்கள் ஆண்டவர் செவி கொடுக்கிறீர். உமக்கு ஒருவருக்கு தான் மகிமை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். இது ஊழியக்காரனின் சுதந்திரன் சொன்னீரே. யாராவது ஒரு ஊழியன் என்னோடு சேர்ந்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஏன்னா இந்த போராட்டத்தில் இருக்கிறேன், இந்த பிரச்சனையில் இருக்கிறேன் என்று ஜெபிப்பார்களே, ஆனால் அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர்களை உயிர்ப்பிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹாலேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொன்னீரே. ஆவி, ஆத்துமா, சரீரம், பொருளாதாரம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. என் அன்போடு உடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கும்போது உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இன்றும் வல்லமை இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள், எண் 4, கவரப்பாளையம் மெயின் ரோடு,